அதனால் 4 வருஷம் கழித்து மைக் கிடச்சிருக்கிறதுக்காக பக்கம் பக்கமாக பேசணுன்னு பயந்துடாதீங்க. கொஞ்சம் நான் நன்றி சொல்கிறது மட்டும்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா பார்க்கும்போது தெரியுது கிட்டத்தட்ட எல்லாருமே டயர்டாகிட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு 7 8 மணி ஆயிடுச்சு. முதல்ல வந்து இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பேன், உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்றைக்கி வந்து டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாத்துடைய கமெண்ட்டு ஃபீட்பேக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு. இல்லை இது முதல்ல வந்து இந்த படத்து இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துடைய 100% கடுமையான உழைப்பு தான் காரணம் நான் சொல்லுவேன். இது வந்து மேடைக்காக சொல்கிறதில்ல, எல்லா படத்துலேயும் இப்படி தான் சொல்லுவாங்க, அது உண்மை தான். அது நான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டிய நபர்கள் வந்து முதல்ல வந்து டில்லிபாப் சார். ஏன்னா முதல்ல வந்து இந்த கதையை நம்பணும், அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி படம் பண்ண ஒரு ஆள்கிட்டருந்து இப்படி ஒரு கதையை நம்பணும். ஏன்னா முண்டாசுப்பட்டி படம் பார்த்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள்ட்ட போய் நான் கதை சொன்னேன், அது உண்மைதான். கிட்டத்தட்ட சொல்லும்போது சரி ஓகே முண்டாசுப்பட்டி டைரக்டர் வர சொல்லுப்பா அப்படின்ட்டுருவாங்க, நான் போய் உட்காந்துருவேன், சார் கொஞ்சம் சீரியஸான கதை அப்படிம்பேன், ஆ சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்புறம் எடுத்தோன்னா ஓப்பன் பண்ணுன்னா ஒரு ஒரு ஆற்றங்குறையாரம் ஒரு டெட் பாடி கிடக்கும் அப்படின்னு, காமெடி மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை கதை கேளுங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் சரி கொஞ்சம் பேய் படங்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த பேய் படங்கள்லாம் காமெடி எடுக்கிறாங்களே அது மாதிரி மர்டர் மிஸ்ட்ரி காமெடி எடுப்பாங்க போல் இருக்குன்னு தான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் முனிஸ்காந்த் வந்து டான்ஸ் ஆடல, காமெடி பண்ணலை, காளி வந்து கமெண்ட் பண்ணலை, விஷ்ணு சார் வந்து காமெடி பண்ணலை. அது அந்த மாதிரி தான் கதை எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலாத போது அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு, இது வந்து நம்பலாமா வேண்டாமா, இது இவன் பண்ணிடுவானா. ஏன்னா அவங்களால வந்து கதை நல்லாளின்னு சொல்ல முடியல, பண்ணலான்னு சொல்ல முடியல அவங்களால. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நாங்கள் 2 நாள் யோசிச்சு சொல்லுவோன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஒரு 20 தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன், ஒரு 17 ஹீரோக்கிட்ட கதை சொல்லியிருக்கிறேன். அது எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா அதுதான் காமெடி பண்ண ஒரு படம் பண்ண ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கதையை வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நானே வந்து ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கொஞ்சம் நானும் யோசிக்க தான் செய்வேன். அது ஏன்னா அப்படி ஒரு கதை அது அவ்வளோ அநியாயத்துக்கு சீரியஸாக இருக்கும். ஆனால் தயாரிப்பாளர் டெலிபவ் சார் வந்து என்னோடய முந்தைய படத்தை அந்த படத்தோடு நிறுத்திட்டார். இந்த படத்துக்கு ஒரு படம் பண்ண இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து கதை கேட்டார். அவருக்கு ரொம்ப கதை பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கை வந்து தான் இந்த படத்தை நான் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு காரணம். ஒரு அறகுறையாகவோ இல்லை முண்டாசுப்பட்டி படம் பண்ணுறதுக்கு இது பண்ணிவார் அப்படின்னு ஒரு அறகுறையாக நம்பலை, முழுமையாக நம்பினார். அந்த முழுமையான நம்பிக்கை தான் வந்து இந்த இன்றைக்கி வந்து எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம். இந்த இப்போ பேசின எல்லாருமே வந்து அவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து எல்லா படத்துடைய படக்குழுவினருக்கும் வந்து இந்த மேடல் சொல்லுவாங்க. ப்ரெஸ் மீட்டுனாவே எல்லாருமே அதை சொல்லுவாங்க, படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது, ஆனால் அதில் வந்து 100% உண்மை இருக்குது. மேடைக்காக சொல்கிறது எதுவுமே இல்லை. அதே மாதிரி விஷ்ணு சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரும் அதே தான், அவருக்கும் சொல்கிறது தான், அவர் இந்த கதையும் என்னையும் நம்புனதுக்கு. அவர் மற்ற கதாநாயகர்கள் போல் இல்லாமல் என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தார். கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணிடுவான் போல் தான் தெரியுது, பண்ணித்தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் நான் காமெடியாக சொன்னாலும் அது வந்து அவருடைய உழைப்பை நீ கண்டிப்பாக திரையில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஆச்சரியமாக பேசுவீங்க. அந்த ப்ரெஸ் மீட் வந்து சரி ப்ரீவியூ ஷோ வந்து ப்ரெஸ் ஷோ வந்து கண்டிப்பாக
போடுவாங்க நம்புகிறேன். அந்த அன்னைக்கு நம்ம எல்லோரும் இதே மாதிரி ஒரு மீட்டிங் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் அப்படி படம் பண்ணியிருக்கிறேன், இப்படி படம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, மியூசிக் அப்படி பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லலாம். எல்லாருமே சொல்கிறது அது அது உங்களுக்கு டயர்ட் ஆக்கிரும். திரும்ப திரும்ப எல்லா படத்துலையும் இதையாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் படம் பார்த்துட்டுக்கப்புறம் பேசுனா கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, ஆமாம் இப்போ பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால் வந்து டெக்னீஷியன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா வழக்கம் போல் சொல்கிறத கண்டிப்பாக ஒரு 100% உழைப்பை கொடுத்தா மட்டும்தான் நாங்களே இவ்வளோ நம்பிக்கையாக இருக்க முடியும். அதேபோல் நடிகர்கள், மற்ற நடிகர்கள் ராமாஸ் காளி எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் அவங்களுக்கு நன்றியே சொல்ல தேவையில்லை, ராமுக முனிஷ்காந்துக்கும் காளிக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் குடும்ப நண்பர்கள் இருப்பாங்க, சிலருக்கு குடும்ப மருத்துவர்களோடு இருப்பாங்க, எனக்கு குடும்ப நடிகர்கள் அவங்க ரெண்டு பேரும். ஏன்னா அப்படி ஒரு அண்ணன் தம்பி பாசம் மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கும் எப்போவுமே. கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் தான் அண்ணன், நான் தம்பி தான், அதை நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல தேவையில்லை, ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ராதா ரவி சார், நிலவரவி சார், அவங்க கண்டிப்பாக நல்ல நடிகர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை தாண்டி அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த வாய்ஸ். இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டது அந்த குரல், இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டது. அதுக்காகவே நான் அவங்கக்கிட்ட நடிக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் நேரில் பார்த்து வியந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையும், அந்த ராதா ரவி சார்ட்டையும் நிலவல் ரவி சார்ட்டையும் என்னென்னா, ஒரு அவங்க நிறைய படம் பண்ணிட்டாங்க, நிறைய இயக்குனர்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் என்ன மாதிரி வளர்ந்தவர் ஒரு இயக்குனர்கிட்ட அவங்க காட்டுற ஒரு மரியாதையும் பொறுமையும் ஒத்துழைப்பும் வந்து உண்மையாலுமே எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அமலாப்பால் வந்து நிறைய சொல்லிட்டாங்க. நான் முதல்ல சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் நெர்வஸாக இருந்தது. ஏன்னா ஏகப்பட்ட ப்ரொடியூசர், ஏகப்பட்ட ஹீரோ பார்த்துட்டதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி இவங்களும் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு தான் அந்த ஒரு நெகட்டிவான எண்ணமே வந்து அவங்கள்ட்ட சொல்லும்போது ஒரு சோர்வடைய வச்சிச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் சொன்னாங்க, கொஞ்சம் புரியலாம் குழம்பிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் விஷ்ணு சார் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் அமலாப்பால் வந்து நான் இந்த கதாபாத்திரத்தை எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். வழக்கமாக அவங்களுக்கு சீன்ஸ் இதெல்லாம் கம்மி, நாங்களுக்கு எப்பவும் வருத்தம் உண்டு. ஆனால் சீன்ஸ் எவ்வளோ என்னங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ தூரம் அந்த கேரக்டருக்கு நியாயமாக யதார்த்தமாக பண்ணுறது தான் முக்கியம். அது வந்து 100% பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட எப்பவுமே வந்து ரீடேக்குக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு யதார்த்தமாக பண்ணிடுவாங்க. அது உண்மையாகவே சொல்கிறேன், அது வந்து நான் பெரிய விளக்கம்லாம் அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. சீனை பற்றிலாம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சார்ட்டு என்ன பிரச்சனைனா வந்து நான் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். ஏங்க நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, அட போதுங்க இது போதும் வந்தேன்னு வரமாட்டேங்கிறது அப்படின்பாரு. அதுக்கப்புறம் காளி ராமதாஸ் பற்றி சொல்ல தேவையே இல்லை, அவ்வளவு அற்புதமான நடிகர்கள் எனக்கு கிடச்சிது. ஏன்னா அவங்க வந்து என்னுடைய எல்லா படங்களும் இருக்கணும்னு நான் விரும்புவேன், அந்த மாதிரி ஒரு நட்பு அந்த நடிப்பில் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ராமதாசனை பற்றி இந்த படத்தில் கண்டிப்பாக எல்லோரும் அவரை பற்றி ஒரு ரெண்டு வரியாவது இந்த படத்தோடைய விமர்சனத்தில் நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதுவீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. முண்டாஸ்பட்டியில் ஒரு டைலாக் சொல்லுவார், ஒரு சீன்னாலும் பவர்ஃபுல் சீன் சொல்லுவார். அதுக்கு அன்னைக்கு காமெடியாக ஒரு சீனாக இருந்தது, இன்றைக்கி உண்மையாலுமே அப்படி ஒரு சீன் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஏதாவது அவ்வளவு எமோஷ்னலாக ஒரு கதை ஒரு சீன் பண்ணியிருக்காரு. அதுக்கு எப்படி நான் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, எனக்கு பிடிக்கிறத தாண்டி அந்த சீன் எடுக்கும்போது ரோட்டில் தான் எடுத்தோம், ஒரு தெருவில் தான் எடுத்தோம். அது விஷ்ணு சாரும் ராமதாசன் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு சீன் அது. அது நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு பக்கத்து அந்த சீன் எடுக்கும்போது அந்த ரோட்டில் வீதியில் போனவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சீன் எடுத்து முடிக்கும் போது யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க கைதட்டினாங்க. அது வந்து ராமதாசனுக்கு நான் நம்பி அந்த கேரக்டர் கொடுக்குறது அன்னைக்கு வந்து அது உண்மையாச்சு. இந்த கேரக்டர் அவரை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு தயக்கம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையும் இருந்தது. அந்த நம்பிக்கை அன்னைக்கு வந்து உண்மையாச்சு. அதனால் வந்து அவருக்கும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அதே மாதிரி சங்கர் வந்து முண்டாசுப்பட்டியிலேருந்து எங்களோட பயணம் செய்கிறார். இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக வந்து அவரை பற்றி நான் நிறைய சொல்ல தேவையில்லை.
அவ்வளோ ஒரு அற்புதமான ஒர்க்கை கொடுத்துருக்காரு. அதே நேரம் இசையமைப்பாளர் ஜிப்ரான், சில பேர் ஒர்க்கு பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய தொடர்ந்து ஒர்க்கை பார்த்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, போய் அப்படியே அப்படியே போயிருவியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு ஒர்க்கர். கண்டிப்பாக படம் பாருங்கள். இன்றைக்கி நான் மிக்சிங் போயிட்டு ஃபைனல் போயிட்டு தான் இப்போ வரேன். எனக்கு நான் எத்தனை தடவை இந்த படத்தை பார்த்துட்டு இன்றைக்கி இப்போ பார்க்கும்போது கூட, இந்த மிக்சிங்கில் இப்போ பார்த்துட்டு வரும்போது கூட அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. அவ்வளவு படத்துடைய பாதி, இந்த படம் வெற்றி அடைஞ்சால் பாதி வெற்றி அவருக்கு போய் சேரும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பின்னணி இசை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் யார் இருக்கா? அதுக்கப்புறம் ஷான் லோகேஷ். சரி, அவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தை எனக்கு முதல்ல வந்து அவர் மேலே பெரிய இதே கிடையாது, ஒரு நம்பிக்கையே கிடையாது. ப்ரொடியூசர் வந்து எங்கிட்ட வந்து ஷான் லோகேஷ் பண்ண வைங்க அப்படின்னாரு. வேற ஒரு எடிட்டர் தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், அவருக்கு உடம்பு சரியில்லாதனால பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஷான் லோகேஷ் வந்து அந்த இந்த பையனை வச்சு எடிட் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. அவர் வந்து எனக்கு ரெண்டு மூணு தடவை மீட் பண்ணும்போது நான் அவர் உண்மையாக சொல்கிறேன் வாண்டடாக தவிர்த்தேன், எங்காவது இவருக்கு வந்து கோத்து விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு பையன் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேன், அவர் வந்து அவருடைய உழைப்பை பார்த்துட்டு நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப நம்ம ஒரு செகண்ட் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அப்படி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு ஒரு மனசுக்குள்ளே தோணுச்சு. அந்தளவுக்கு ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. எப்படின்னா இந்த படத்துக்கு மனதளவிலும் உடலளவிலும் வந்து ஒரு ஒரு சோர்வின் உச்சத்துக்கே போயிட்டா கூட போயிருந்தால் கூட என் முன்னாடி எப்பவுமே சிரித்து அந்த அவருடைய இதெல்லாம் எங்கிட்ட காட்டிக்கவே மாட்டார். அதுதான் வந்து அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு 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 பிணைப்பை கொடுத்தது. அதே போல் படத்துலேயும் அவருடைய ஒர்க்கு வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு அட்டகாசமான கட்டிங் கொடுத்துருக்காரு, அந்த படத்துலேயும் அது பிரதிபலிக்கும். அவங்க பேர் இருக்காங்களே, அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் கோபி அண்ணன், அவர் வந்து முண்டாசுப்பட்டிலேருந்து எங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வந்து அவர் 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 ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா என்ன மாதிரியே கொஞ்சம் ரொம்ப குறைவாக அமைதியாக தான் பேசக்கூடிய ஆள், அதனால் வந்து சீக்கிரம் எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. முண்டாசுப்பட்டியில் நிறைய பிரச்சனைகள் வந்தபோது கூட அவர் வந்து அந்த ஏன்னா 80s செட்டப்பை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாரு. அதே தான் இந்த படத்துலேயும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த படத்தில் வந்து தனியாக தெரியாது, தனியாக தெரியாமல் இருக்கிறதே வந்து ஒரு சிறந்த வேலையாக தான் நான் நினைக்கிறேன். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் சவுண்டை பற்றி நான் சொல்லணும், சிங் சினிமாஸ் சச்சின் அப்புறம் ஹரி ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய எல்லா சவுண்ட் டிசைனை அவங்க வந்து அட்டகாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே சவுண்ட் மிக்சிங் வந்து கண்ணன் கணபத், அவருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ தான் நான் பார்த்துட்டு வரேன், அவ்வளோ ஒரு ஒரு மன திருப்தியோடு நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன், அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் பாடல் பாடலாசிரியர் உமாதேவி, அவங்க கூட முதல் தடவையாக நான் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப எளிமையாக அழகாக ஒரு அற்புதமான ஒரு பாட்டு வரியை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஜிகேபி, ஜிகேபி வந்து முண்டாசுப்பட்டிலையும் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், இதுலேயும் ஒரு பாட்டு எழுதியிருக்கார், ஒரு ப்ரொமோஷன் ஒன்று. அவர் கடைசி நேரத்தில் தான் அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், அவர் எந்த ஒரு ஏன் முன்னாடி கொடுக்கலன்னு என்கிட்ட கேட்கவே இல்லை. ரொம்ப நல்ல நண்பர் அவர், அவரும் இந்த படத்தில் ஒரு சிறப்பான பாட்டை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வினோதன் ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவர் வந்து என்னுடைய முண்டாசுப்பட்டியிலிருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணுறாரு, ஆனால் முண்டாசுப்பட்டியில் எழுத முடியல, வாய்ப்புக்கு என்னால் அமையல. இந்த படத்தில் ஒரு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, பிரியமே பிரியமேன்னு ஒரு பாட்டு, கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஒரு ரீச் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் எழுதுனதுக்கு அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டு வந்து இனி நீ பாட்டு எழுதலாமா இல்லை வந்து இயக்குனர் வேலையை மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்கள் ஃபீட்பேக் பொறுத்து தான் இருக்குது, அதனால் வந்து ஃபீட்பேக் பொறுத்து தொடர்ந்து எழுதலாமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இபி தினேஷ், பூர்ணேஷ், அப்புறம் வந்து ஸ்ரீதரண்ண, அப்புறம் அரந்தி பாலா, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா சார் விஷ்ணு சார் சொன்ன மாதிரி ஒரு ரோட்டில் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ் அப்போ நிறைய இருந்தது, கண்ட மணிக்கு போய் கண்ட இடத்துல போய் எடுக்கிறது, ஆனால் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருந்து அவர் எங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து
எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக சொல்லணும், அவருடைய ப்ரொடக்ஷன் சைட் குறிப்பாக ஸ்ரீதர் அரந்தீபாலா ஒரு அவங்களுடைய அந்த அவுட்டோர் ஷூட்டிங்கை போகிறதுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது இந்த வேலை. அவங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது அருண்ராஜா காமராஜ், உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். அவர் வந்து எதுக்கு நான் அவருக்கு நான் நன்றி சொல்லணும்னா, இந்த படம் எடுக்க முடியாமே போயிடுமோ, இல்லை பிரச்சனையாக இந்த படம் எடுக்கும்போது பல பிரச்சனைகள் வந்து இந்த படம் என்ன வேணால் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து டெல்லி பாபு சாரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் எனக்கு. அதுக்கு நான் வந்து எப்பவுமே நன்றி சொல்லுவேன் அவர், கருண்ராஜா காமராஜுக்கு. ஏன்னா இந்த படம் இன்றைக்கி நல்லா வர்றதுக்கு டெல்லி பாபு சார் காரணம்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் அருண்ராஜா தான். அவருக்கு என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இல்லை இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம், அப்புறம் வேற சொல்கிறது இல்லை. அது கடைசியில் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் தான். இல்லை சொல்லின்னு கோவிச்சுக்குவாங்க, அதனால தான். அப்புறம் இந்த படத்துடைய மக்கள் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா சாருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ரேக்கா மேடம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. கண்டிப்பாக அவங்க நேற்று அவங்கள வந்து அவங்க ஒர்க்கை நேரில் பார்த்தேன், பரபரன்னு ஓடி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் ஷியாம், நான் வந்து ஒரு டீசர் சமயத்தில் அவரை பார்த்தேன், அவரோட ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியாக அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்தை பற்றி நான் ப்ரொமோஷன் அப்டேட்டை நான் கேட்டே இருப்பேன். அவ்வளவு பரபரன்னு வேலை செஞ்சிட்ருக்காரு, அவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்துடைய மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது உதவி இயக்குநர்கள், இயக்குநர் குழு. ஏன்னா பல இடத்துல பல நேரங்களில் அவங்கள பற்றி தவறான தகவல் வந்து தயாரிப்புகள் காதுக்கெல்லாம் போயிட்டே இருந்தது. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தான் தெரியும். அவங்களுடைய உண்மையான உழைப்பை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் பல பழிகளை அவங்க வந்து சுமந்துக்கிட்டு தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அது நான் அவங்களுக்கு வந்து நான் நன்றி மட்டும் சொல்ல முடியாது. முக்கியமாக சலீம் அண்ணன், அப்புறம் இணை இயக்குனர் சலீம் அண்ணன், துணை இயக்குனர் சுரேஷ்குமார் மணிமாறன், அப்புறம் உதவி இயக்குனர் வந்து பார்த்திபன், பூபேஷ், சுபாஷ், லக்ஷ்மி, எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி, மிகப்பெரிய நன்றி. இந்த படம் வெற்றி படைஞ்சால் அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. இல்லை இதை பேசுகிறதுக்கு நேரம் தெளிச்சு எனக்கு.